ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஊருக்குள் வந்த வினோத வாடை. போலீசாருக்கு வந்த ரகசிய க்ளூ. நூலிலையில் எஸ்கேப் ஆன குற்றவாளி. கடைசியில் காத்திருந்த அதிர்ச்சி. வேலூரில் பகீர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஒடுக்கத்தூர் அடுத்த ஜார்த்தான் கொள்ளை மலை கிராம ஊராட்சிக்கு அமைந்துள்ளது எலந்த மரத்தூர் கிராமம். இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்குள்ள பெட்டி கடைகளில் நிற்பது, போகாத ஊருக்கு அட்ரஸ் கேட்பது போன்ற தோரணைகளுடன் அந்த இடத்தை கண்காணித்து வந்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த பகுதிக்கு வந்த சில முதியவர்களிடம், அண்ணே இந்த ஏரியாவில் சாராயம் விற்கிறாங்களாமே, எங்கன்னு தெரியுமா, தைரியமாக சொல்லுங்கண்ணே, நாங்கள் இருக்கோம் என அவர்களிடம் சில ரகசிய தகவல்களையும் வாங்கி கொண்டனர். அப்போது போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் 40 வயதான சின்ன பையன் என்பவரின் பெயர் அடிபட்டது. இதையடுத்து அவருக்கு நேரம் குறித்த போலீசார் கள்ளச்சாராய வியாபாரிகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இத்தகைய சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் திடீரென சாராய வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள ஒரு வீட்டில் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிய வந்தது. இதையடுத்து போலீஸ் அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது வீட்டுக்குள் இருந்த சின்ன பையன் என்பவர் போலீஸ் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பின்வாசல் வழியாக அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். அது மட்டுமின்றி அந்த சாராய வியாபாரி போலீசார் கையிலும் சிக்காமல் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். இதற்கிடையே அந்த வீடு முழுவதும் சோதனை செய்து பார்த்தபோது அந்த வீட்டில் 4 தண்ணீர் பேரல்கள் இருந்துள்ளன. அதில் சுமார் 1000 லிட்டர் சாராய ஊரல், அடுப்பு உள்ளிட்ட மூலப்பொருட்கள் இருந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் உள்ளே இருந்த சுமார் 1000 லிட்டர் சாராய ஊரல்கள் மற்றும் விற்பனைக்காக 12 லாரி டியூப்களிலும் தண்ணீர் பேரல்களில் வைக்கப்பட்டிருந்த 300 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் முழுவதுமாக கீழே கொட்டி அளித்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் எலமரத்தூர் கிராமத்தில் நடக்கும் சாராய விற்பனைக்கு காரணம் வியாபாரி சின்ன பையன்தான் என்பதும், தனது வீட்டில் பதுக்கி வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இத்தகைய சூழலில் தலைமறைவாக உள்ள சாராய வியாபாரி சின்ன பையனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தற்போது வீட்டுக்குள் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்த சம்பவம் வேலூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.